குட்டீஸ் நான் தான் யாழினி. இதுதான் என் வீடு. நாம் இன்றைக்கு என் குடும்பத்தை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைய பாடத்திற்கு போகலாமா? DidikTV KPM. ஹாய், வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிடே டிவி கேபிஎம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செல்வகுமாரி செல்வராஜு. இன்றைய பாடத்தின் ஆரம்பத்தில் யாழினி அவங்களோட குடும்பத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாழினியோட குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் அதற்கு முன்பதாக இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு முதல்ல தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்காக ஆசிரியரின் ப்ரொஃபைல். ஆக ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தாச்சு, வாங்க இப்பொழுது ஆசிரியரை சந்திக்கலாம். வணக்கம் டீச்சர். வணக்கம் செல்வகுமாரி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். ஆக நிகழ்ச்சியின் அந்த பாடத்தின் ஆரம்பத்திலே வந்து யாழினி வந்து ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு போயிருந்தாங்க. இன்றைக்கு அவங்களோட குடும்பத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு. ஆக மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பாடத்துக்கு நம்ம செல்லலாமா? போகலாம் செல்வகுமாரி. ஓகே மாணவர்களே, இன்று பார்த்தீங்கன்னா நாம் வந்து யாழினியின் குடும்ப உறுப்பினர்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல யாழினியின் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கலான்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஓகே செல்வகுமாரி, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குடும்ப பொம்மைகளை தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாழினியின் குடும்ப உறுப்பினர்கள். ஓகே, குடும்ப தலைவர் பார்த்தீங்கன்னா பொதுவாக யார் இருப்பா சொல்லுங்க பார்ப்போம். குடும்ப தலைவர் அப்படின்னாலே கண்டிப்பாக அப்பா தான் இருப்பார். ஆம், இவங்க தான் யாழினியினோட அப்பா. மாணவர்களே சொல்லுங்க பார்ப்போம், அப்பா. ஓகே, அடுத்ததாக அம்மாவுக்கு உதவியாக எப்பொழுதுமே குடும்பத்தில் யார் இருப்பா? அப்பாவுக்கு உதவியாக அம்மா இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க தான் யாழினியின அம்மா. ஓகே, இவங்க தான் அவங்க அம்மா. ஓகே, அடுத்தது யாழினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு அக்கால் இருக்காங்க. ஓகே, அவங்க அண்ணனை பார்க்கலாமா? பார்க்கலாமே. இவங்க தான் யாழினியினோட அண்ணன். அண்ணன் அண்ணன். ஓகே, அடுத்ததாக யாழினியின் அக்கால். யாழினியின் அக்கா எப்படி இருக்காங்க செல்வகுமாரி? அழகாக இருக்காங்க டீச்சர். அழகாக இருக்காங்க தானே? குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருத்தரா வந்து நீங்க காட்டும் பொழுது இப்ப பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் வந்து அவங்க அப்பா அம்மா அண்ணன் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, ரொம்ப உற்சாகமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்தது நம்முடைய தலைப்பின் கதாபாத்திரத்திற்கு போலாமா? ஆமா, இவங்க தான் யாழினி மாணவர்களே. இவங்க தான் ஆரம்பத்தில் பாடத்தின் ஆரம்பத்தில் வந்து உங்கள் கூட பேசிட்டு போனாங்க, இன்றைக்கு என்னோட குடும்பத்தை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க அப்படின்னு. நான் தான் யாழினி. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாழினியின் குடும்பத்தில் இன்னும் இரண்டு பேர் இருக்காங்க, அதாவது யாழினியின் தாத்தா மற்றும் பாட்டி. இப்போ இவர் யாருன்னு நினைக்கிறீங்க செல்வகுமாரி? கண்டிப்பாக அவர் தான் யாழினியோட தாத்தா டீச்சர். சரியான பதில், இவங்க தான் யாழினியின் தாத்தா. அடுத்தது அவங்களுடைய பாட்டி. மாணவர்களே தெரிதா, இவங்க தான் யாழினியின் பாட்டி. சரி மாணவர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழினியின் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க செல்வகுமாரி, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஆசிரியை. முதலாவதாக நம்ம யாரை பார்த்தோம்? முதலாவதாக அப்பாவை பார்த்தோம். அப்பாவை பார்த்தோம். அடுத்தது அம்மா. அம்மா. அடுத்தது அண்ணன். அண்ணன். அடுத்தது அக்கா. அடுத்ததாக அக்கா. அடுத்தது நம்ம யாழினி. யாழினி. அடுத்தது தாத்தா. அடுத்தது தாத்தா. பாட்டி. பாட்டி. மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் யாழினியோட குடும்பத்தில். ஆமாம், யாழினியின் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க.
செல்வகுமாரி, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம குடும்பம் பெருசு டீச்சர், பெரிய குடும்பம். ஏற்கோ இதெல்லாம் காட்டின மாதிரி தான், அப்பா அம்மா அண்ணன் அக்கா. நீங்க வந்து கூட்டு குடும்பமாகவும் இருக்கலாம். கூட்டு குடும்பம்னு பாத்தீங்கன்னாக்கா மேபி நம்ம குடும்பத்துல வந்து மாமா அத்தை சிற்றப்பா சின்னம்மா இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆமா. இது யாழினி குடும்பம் பாத்தீங்கன்னா அவங்களோட தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க கூட. சரி, பிறகு ஆசிரியர் உங்களுக்கு அவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் என்னென்ன செய்வாங்க ஒன்றாக, அது எல்லாத்தையும் நான் விளக்குறேன். சரிங்க டீச்சர். ஸோ இப்போ நம்ம யாழினியோட குடும்பத்தை வந்து பார்த்தாச்சு. ஸோ தொடர்ந்து இன்றைக்கு முழுமையாக வந்து நம்ம யாழினியோட குடும்பத்தை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். ஆக ஆசிரியர் சொன்னது போல் அவங்க குடும்பத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். உங்களுக்காக ஒரு சிறு இடைவேளை. குடும்ப நடவடிக்கைகள், குடும்பத்துடன் உணவு உண்ணுதல், குடும்பத்துடன் சுற்றுலா செல்லுதல், குடும்பத்துடன் முகாமிடுதல், குடும்பத்துடன் தோட்டமிடுதல். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். KPM. ஆக ஒரு குட்டி இடைவேளைக்கு போயிட்டு வந்தாச்சு. இடைவேளைக்கு முன்பு குடும்ப உறுப்பினர்களை வந்து பட வடிவத்தில் நம்ம பார்த்தோம். அடுத்தது இப்பொழுது வந்து நம்ம எழுத்து வடிவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தானே அடுத்து நம்ம எழுதும்போது அப்பா எப்படி எழுதணும், அம்மா எப்படி எழுதணும், அப்படி எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம அதை கற்றுக்கொள்வோம். ஆசிரியரை பார்க்கலாம். டீச்சர் இப்போ கற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மாணவர்களே எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? கண்டிப்பா முதல்ல இருந்து எல்லாரும் தயாரா இருக்காங்க டீச்சர். சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு போகலாம். இது பாத்தீங்கன்னா நம்முடைய தலைப்பு என் குடும்பம். அடுத்ததாக யாழினியின் குடும்ப உறுப்பினர்கள். முதல் டீச்சர் சொன்ன மாதிரி இன்றைக்கு நம்ம வந்து யாழினியின் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி தான் பார்க்க போறோம். அவங்க குடும்பத்துல யார் யார் இருக்கா எல்லாரும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாடத்தை ஆரம்பிக்கலாமா செல்வகுமாரி? கண்டிப்பா டீச்சர். ஓகே, முதலாவதாக யாழினியின் அப்பா. எப்படி நம்ம அப்பா என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? செல்வகுமாரி எனக்காக வாசிச்சு காமிக்கிறீங்களா? கண்டிப்பா டீச்சர். ஆ இப் பா அப்பா. ஆ, மிகச்சிறப்பு செல்வகுமாரி. யாழினியின் அப்பா பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளி. அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ரொம்ப கடினமாக உழைப்பார், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். அடுத்ததாக யாருன்னு நினைக்கிறீங்க மாணவர்களே? இவங்க தான் யாழினி அம்மா. வாசிச்சு காமிங்க செல்வகுமாரி. அம்மா. ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் யாழினியின் அண்ணன். ஆ இன் நா இன் அண்ணன். யாழினியின் அண்ணன் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் வந்து அவர் பந்து விளையாடுவார். தொடர்ந்ததாக யாழினியின் அக்கால். ஆ இக் கா இல் அக்கால். இவங்க தான் யாழினியின் அக்கால். யாழினி பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் அவங்களோட அக்கா கூட தான் நேரத்தை செலவிடுவாங்க. உதாரணத்திற்கு பாடல் பாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க, நல்ல தோழிகளாக இருப்பாங்க. அவங்க இரண்டு பேரும் ரொம்ப நல்ல தோழிகளாகவே இருப்பாங்க எப்பொழுதுமே. தொடர்ந்து இவங்க தான் நம்மளுடைய கடைக்குட்டி. யார் இவங்க? யாழினி. யாழினி. யாழினி அவங்க குடும்பத்தில் வந்து தங்கை. கை தங்கை. நீங்க பாத்தீங்கன்னா யாழினி கிட்ட நிறைய என்ன இருக்கு பாருங்க, விளையாட்டு பொருள்லாம் வச்சிருக்காங்க. அவங்க எப்பவுமே அவங்க அண்ணன் மற்றும் அக்காலோட சேர்ந்து விளையாடுவாங்க. தொடர்ந்து இவங்க தான் யாழினியின் தாத்தா. தாத்தா எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா டீச்சர். தா
தாத்தா. ஆ, இவங்க தான் யாழினியின் தாத்தா. தாத்தா பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நிறைய வாசிப்பார். அவருக்கு நாளிதழ் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் உங்கள் தாத்தா கூட சேர்ந்து நிறைய வாசிக்கலாம். தொடர்ந்து யாழினியின் யாரு? பாட்டி. டி பாட்டி. ஆ, இவங்க தான் யாழினியின் பாட்டி. பாட்டி பார்த்தீங்கன்னா இன்னமும் அழகாக இருக்காங்க. ஆமாம், யாழினியின் பாட்டி பார்த்தீங்கன்னா யாழினிக்காக விதவிதமாக சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க ஒரு கை சிறந்த ஒற்றுமையா இருப்பாங்க. எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்குவாங்க. இதுதான் யாழினியின் குடும்ப உறுப்பினர்கள். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க டீச்சர். செல்வகுமாரி, நீங்கள் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தினரோட எப்படி நீங்கள் நடந்துக்குவீங்க? விட்டு கொடுப்பீங்களா? எப்படி கொஞ்சம் இப்போ அதாவது என்னோட குடும்பத்தில் யாழினி போல என்னோட குடும்பத்தில் நானும் கடைக்குட்டி தான். ஓ, நானும் கடைக்குட்டி தான். ஆக சிறு வயதாக இருக்கும் பொழுது அந்த சுட்டித்தனம் செய்கிறது, ஏதாவது செஞ்சு அப்பா அம்மா கிட்ட ஏசு வாங்குறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. வளர வளர தன்னாலே நம்ம வந்து ஒழுங்குபடுத்திக்குவோம் பாருங்க. இப்பொழுது வந்து குடும்பத்தினரோட நேரம் செலவு செய்யறதுன்னா, நான் அவங்க கூட வெளியே போகிறது, பெற்றோரோட சுற்றுலா போகிறது, இல்ல தொலைக்காட்சி பாக்குறது, இல்ல வேலை முடிந்து வீட்டுக்கு போய் நிறைய கதைகள் பேசுறது, அப்படின்னு தான் நம்ம நேரத்தை செலவு பண்றதா இருக்கு. மாணவர்களே, நீங்களும் அது போலவே உங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். உதாரணத்திற்கு, பள்ளி விடுமுறையின் போது நீங்க சுற்றுலா போகலாம். ஸோ இதுதான், இது போன்ற நடவடிக்கை தான் நம்ம எல்லாரையும் இன்னும் நம்மளோட உறவை இன்னும் மேலும் வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம டீச்சர், இப்போ பள்ளி விடுமுறை அப்படின்னு சொல்லும் போது சுற்றுலா மட்டும் அப்படின்னு இல்லாம, வீட்டில் அம்மா பாட்டி இல்லை அக்கா வீட்டு வேலை செய்யும் போது 4 வயசாக இருக்கட்டும் இல்லை 5 வயசாக இருக்கட்டும், அந்த எந்த வயதா இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்தாலே கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளவும் முடியும், அந்த உறவை வந்து இன்னும் வலுப்படுத்தவும் முடியும். யாழினி அது போலதான் செல்வகுமாரி. அவங்க அம்மா வந்து சமையல் செய்யும் போதோ அல்லது பாட்டி சமையல் செய்யும் போதோ ரொம்ப உதவியா இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச உதவியை செய்வாங்க. குட்டி பிள்ளைங்க வீட்டுல இருந்தா என்ன மாதிரி உதவி செய்வோம், என்ன மாதிரி உதவி கேட்போம் டீச்சர்? அதை போய் எடுத்துட்டு வாங்க, இதை போய் அங்க வச்சிருங்க, முன்னைக்கு யாரை கூப்பிடுற மாதிரி இருக்கு, யாரு வந்திருக்காங்களான்னு போய் பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி உதவிகள் தான். பின்னாடி வேலையா இருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு யாராவது கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா செல்வகுமாரி, கண்டிப்பாக. ஸோ மாணவர்களே, இன்று நம்ம யாழினியின் குடும்ப உறுப்பினர்களை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க குடும்பத்துல யார் யார் இருக்கா எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டோம். ஆமாவா இல்லையா? ஸோ நீங்களும் இது போல உங்க குடும்ப உறுப்பினர்கள் யார் யார் என்று உங்களோட அம்மா அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க டீச்சர், இப்போ யாழினியோட குடும்ப உறுப்பினர்களை வந்து விரிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரம்பத்தில் பட வடிவத்தில் பார்த்தோம், இப்பொழுது வந்து எப்படி வாசிப்பது, எப்படி எழுதுவது, எந்த எழுத்தை கொண்டு அந்த வார்த்தையை முழுமையடைய செய்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எங்கேயும் போயிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளை. கவிதை. என் அன்னையின் கண்ணில் நான் கற்றது அன்பு, என் தந்தையின் கண்ணில் நான் கற்றது வீரம், என் கண்ணில் எனது பெற்றோர் கண்டது மரியாதை. நன்றி. KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். ஆக இன்றைக்கு வந்து நம்ம யாழினி குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது உங்களுக்காக ஒரு சின்ன விளையாட்டு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு பதிலா இன்றைக்கு இங்க நான் தான் விளையாட போறேன். அதற்கு முன்பு என்ன விளையாட்டு அப்படின்னு நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்டுடலாம். ஆசிரியர். சரிங்க செல்வகுமாரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் உங்களுக்காக ஒரு குடும்ப வரைபடத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அதாவது முழுமை பெறாத குடும்ப வரைபடம். குடும்ப வரைபடம்னா என்னன்னு தெரியுமா செல்வகுமாரி? குடும்ப வரைபடம் அப்படின்னா ஆசிரியர், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் வைத்து ஒரு ஒரு மரம் மாதிரி நம்ம செய்யறது.
அதாவது ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம் நம்ம, குடும்ப மரம். நீங்களும் செய்து பார்க்கலாம் மாணவர்களே வீட்டில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யாழினியின் குடும்ப உறுப்பினர்கள். ஓகே, முதலாவதாக தாத்தா. தாத்தா, சரியாக ஒட்டுங்க பார்ப்போம். தாத்தா, தாத்தா குடும்ப வரைபடத்தில் ஆக மேலே இருப்பாரு. ஆமாம். தாத்தாக்கு ஜோடி. தாத்தாக்கு ஜோடி யாரு? பாட்டி. சரியான பதில். தாத்தாக்கு ஜோடி அப்படின்னும் போது தாத்தாக்கு பக்கத்துல ஒட்டிடுவோம். பாட்டி. ஓகே, அடுத்ததாக யாழினியின் அப்பா. அப்பா, யாழினியின் அப்பா. இங்க அப்பா. தொடர்ந்து யாழினியின் அம்மா. அம்மா. ஓகே, இங்க யாழினியின் அம்மா. அடுத்தது, அடுத்தது யாழினியின் அண்ணன் மற்றும் அக்கா. அண்ணன். முதல்ல அண்ணன் ஒட்டிடலாம். இங்க அடுத்தது அக்கா. அக்கா, யாழினிக்கு ஒரு குட்டி இடம் இருக்கு. அவங்க கடைக்குட்டி இல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு குட்டி இடம். இவங்க தான் நம்ம யாழினி, இந்த குடும்பத்தின் தங்கை. தங்கை யாழினி. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட குடும்ப வரைபடம் முழுமையடைந்து விட்டது. யாழினியின் குடும்ப வரைபடம் முழுமையாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்தா, அதாவது மாணவர்களும் வீட்டில் செய்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆமாங்க டீச்சர், யாரெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா செல்வகுமாரி, இன்றைக்கு ஒரு பாடல் டீச்சர் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அது இன்றைக்கு வந்து நம்ம யாழினி குடும்பத்தை பத்தி தெரிந்து கொண்ட அதே வேளையில பாடம் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களும் வந்து இன்றைக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களை வந்து இன்னும் தெளிவா கற்றுக்கொண்டிருப்பீங்க, இன்னும் தெளிவா தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆக இன்றைக்கு இந்த பாடம் வந்து நிறைவடைவதற்கு முன்பாக நம்ம ஒரு பாடலை பார்த்தரலாம். பார்க்கலாமா மாணவர்களே, நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆசிரியை குடும்ப பொம்மைகளை எடுத்துக்கிறேன் கையில. தான் யாழினியின் அப்பா மற்றும் அம்மா. சரி, ஒன்றாக சேர்ந்து பாடலாமா செல்வகுமாரி? மாணவர்களே தயாரா இருக்கீங்களா? 1, 2, 3. ஆசை அப்பா, ஆசை அம்மா, நீங்கள் எங்கே? இங்கே நாங்கள், இங்கே நாங்கள், வணக்கம் கூறுங்கள். ஆசை அண்ணா, ஆசை அக்கா, நீங்கள் எங்கே? இங்கே நாங்கள், இங்கே நாங்கள், நன்றி கூறுங்கள். ஆசை தம்பி, ஆசை தங்கை, நீங்கள் எங்கே? இங்கே நாங்கள், இங்கே நாங்கள், கைகளை கட்டுங்கள். மீண்டும் ஒருமுறை பாடலாம் டீச்சர். ஆசை அப்பா, ஆசை அம்மா, நீங்கள் எங்கே? இங்கே நாங்கள், இங்கே நாங்கள், வணக்கம் கூறுங்கள். ஆசை அண்ணா, ஆசை அக்கா, நீங்கள் எங்கே? இங்கே நாங்கள், இங்கே நாங்கள், நன்றி கூறுங்கள். ஆசை தம்பி, ஆசை தங்கை, நீங்கள் எங்கே? DidikTV KPM.